ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் பார்த்துருக்கீங்க, ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்து மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம பிடிச்சா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அது மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து மழை பெய்யுது, அதனால் கொஞ்சம் வந்து எகோ அடிக்கும். ஸோ யாரும் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க, வீடியோஸ் ரொம்ப கிளியாக இல்லை அப்படின்னு, ஏன்னா வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது, ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ வாங்க அந்த வீடியோ எப்படி மேம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலை மாதம் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணி சென்ட்ரல் ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 9 கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே 1080p பிரைமேட் வந்து ஒரு 30fps, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிரீட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் ஒரு ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் வந்து இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நான் இமேஜ் அட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், அட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இமேஜ் பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. என்ன பண்ணால் வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அகேன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி சைடில் இந்த முறையில் கிளிக் பண்ணிட்டு பால் புள்ள எடுத்து விட்டு இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ நான் இது கட் பண்ணி விட்றேன். நான் சும்மா வந்து 6 செகண்ட் மட்டும் நான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இப்படி கொடுத்தா உங்களுக்கு தேவையான வந்து கரெக்டாக ஆறு சாலில் வந்து சொல்லி கொடுக்குறனால ஒரு 6 செகண்ட் வச்சிருக்கேன். நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ண போனால் 30 செகண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் கொடுத்தா அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடியோ அட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி நான் வந்து ஆடியோ அட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்தா டேரெக்டாக ஆடியோ வந்து அட்டாடும். ஸோ அட்டானதுக்கப்புறம் நான் வாலிமில் போய்ட்டு நான் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். வாலிமை நான் வாலிமோட நான் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது நண்பா. ஸோ ஏன்னு கேட்டேன், காப்பி ரேட் வரும். அதுக்காக இப்போ உங்களை கையை அந்த இடத்துலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆடியோஸும் அந்த இமேஜும் கீழே விடாமல் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஆடியோமே நான் வந்து தேவையில்ல நான் வந்து இது பண்ணி கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து கட் பண்ண வேணாம், நான் வந்து கொடுத்துருக்க ஆடியோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நீ எடிட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ராம்ஸில் போட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஷைனர் சிட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிக்கி வச்சிருக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.30 வச்சுருங்க, ஓகேவா? கரெக்டாக 0.30 வச்சுருங்க. அடுத்து ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு -6 வந்து கொண்டு போயிருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அடுத்து ஆங்கிள் பார்த்து வந்து +6 அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருங்க, ஓகேவா? +6 ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ கரெக்டாக ஆப்போசிட்டாக வச்சுருங்க +6. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ முடிஞ்சிட்டு பேக்கில் வந்து இப்போ இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப வேட்டில் போட்டு திரும்ப ஆட் போட்டு கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராம்ஸில் போட்டு இல்லை பல்ஸ் சைஸ் இருக்கும் அந்த வேட் அட் பண்ணுங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேட் அட் பண்ணிட்டு ஸ்டைனர் சட்டி கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் சைஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி வழி பார்த்தீங்கன்னா ஒரு 0.50 வச்சுருங்க. அதுக்கு மேலே வேணால் 0.50. அடுத்து சிங்க கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அழுத்தோட ஒன்றுக்கு சாலதான் முடிஞ்சிடும் நம்ம. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிரியில் பார்த்த மாதிரி அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ஓகேவா? ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி அந்த சாங்கோட ஃபஸ்ட்டில் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைப் பண்ணும்போது ஸ்பெல் இமேஜ் தாக்க வருது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த சாங்கில் நீங்கள் வந்து டைப் பண்ணி அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இதில் ஒன்றா பேஸ் பண்ணி. இப்போ நான் சும்மா வந்து சொல்லி கொடுக்குறனால நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சிம்பிளாக, ஓகேவா? ஓகே, நான் டைப் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். வந்து இந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைஸ் எவ்வளோ மூணு கொடுத்துருங்க. அது வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டிகைனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்டரில் போயிட்டு இல்லை வந்து சைடில் வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு அட்பார்டரை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. என்ன கலர் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் இப்போக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக்கு நான் கொடுத்துக்கிறேன். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 50 இல்லைனா வந்து ஒரு 20 வச்சுங்க சைஸ் அவ்வளோது போதும். கீழே இன்னொரு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சாட ஆஃபில் இருக்கும். ஆன் மெனு விட்டுட்டு கீழே அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 இல்லைனா வந்து அப்படியே இருக்கட்டும், 4 இருக்கட்டும், ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பம் தான். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணியா ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் எந்த இடத்துல முடியும் மட்டும் கரெக்டாக பார்த்துருங்க. எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தி நான் மூவ் ஆகும். கரெக்டாக முடிவெடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து 3 ட்ராம்ஸில் நம்ம வந்து கீப்ரீம் வந்து அட் பண்ணனால ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டை நம்ம வந்து 2 பண்ணி அடுத்த டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். நம்ம 3 ட்ராம்ஸில் நம்ம வந்து கீப்ரீம் அட் பண்ணல அப்படின்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 ட்ராம்ஸில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காப்பி எடிட் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ணலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் உள்ள வீடியோ வந்து பாருங்கள் பிஞ்ச் ப்ளஸ் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் தான் அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு
சைனா செட்டு கொடுத்து உள்ளர வந்துடுங்க நண்பா. வந்துட்டு நம்ம வந்து கீப்பர் வந்து அட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த சென்ட்ரு, அதை வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்டோட ஸ்டார்ட்ல ஒரு கீப்பர் நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டுக்கு தள்ளி இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்பர் நோட் பண்ணிங்க, செகண்ட் கீப்பர். செகண்ட் கீப்பர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது அப்படியே இருக்கட்டும் வேல்யூ, ஓகேவா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு கீப்பர் இருக்குது அதுக்கு வந்துருங்க. அதுக்கு வந்துட்டு இவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து ப்ளஸ் 70க்கு வந்து கொண்டு போயிருங்க, ஓகேவா? ப்ளஸ் 70 செகண்ட் கீப்பர் வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? வச்சுட்டு இப்போ அடுத்து அதே மாதிரி இருந்து ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு கீப்பரும், ஓகேவா, ரெண்டு கீப்பரும் வந்து ஆட் பண்ணிடுங்க, ஓகேவா? அது மேலே ஆட் பண்ணிடுங்க ரெண்டு கீப்பரையும். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீப்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.9 அது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்லேயே. செகண்ட் கீப்பர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0 ஆகி விட்ருங்க, ஓகேவா? செகண்ட் கீப்பர் வந்து கரெக்டாக வந்து 0 ஆகி வச்சுருங்க. வச்சுட்டு ரேடியஸ் கிளிக் பண்ணிட்டு ஒரு அது அப்படியே இருக்கணும், 0.300 வந்து கரெக்டாக இருக்கும், ஓகே? இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப ஃபேட்டில் போட்டு திரும்ப ஆட் போட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கலாம், இப்போ டெக்ஸ்ட் டிரான்ஸ் ஆம் இருக்கும், அந்த ஃபேட் ஆட் பண்ணிட்டு சனி சட்னி கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் சாங்ஸ் ஹேபிட் ஆட் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் சாங்ஸ் ஹேபிட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் நான் வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணான்னு சொல்கிறேன் கீப்பரையும், ஓகேவா? ஓகே பிரஸ், ஸோ வந்து ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் முடியாமல் வந்து ஆட் பண்ணி போகும் ஒரு கீப்பரும் அது மேலே வந்து ஆட் பண்ணிங்க, ஓகேவா? செகண்ட் கீப்பர் இப்போ இந்த செகண்ட் கீப்பர் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் 100 வச்சுருங்க, ஓகேவா? ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணிடுங்க, ப்ளஸ் 100, ஓகேவா? அடுத்து எண்டு விட்டுருங்க. அது வந்து பேச கிளிக் பண்ணி நீங்கள் கீப்பர் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் வேல்யூவை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணுங்க போதும். வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 157 வச்சுருங்க, 157, ஓகேவா? வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், எந்த ஒரு கீப்பருமே இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம் பேசலை. 157 கரெக்டாக வச்சுருங்க, ஓகேவா? அடுத்து கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லேயரில் இருக்கட்டும், ஆஃப்செட்டும் அப்படியே இருக்கட்டும், ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும், ஸ்கேலும் அப்படியே இருக்கட்டும், ஸ்டிச்சை கிளிக் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபுல்லாக வச்சுருங்க ஸ்டெச்சர் வேலையில் வந்து 10. அடுத்து ஆல்ஃபா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க, ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்ருங்க, ஓகேவா? கம்மி பண்ணிடுங்க -1. அடுத்து கீழே வந்தீங்கன்னா வந்து ஈசன் ப்ளஸ் 100 ஈசோட் வந்து -100, ஓகேவா? முடிஞ்சு நண்பா. இப்போ அந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஓகேவா, இப்போ வந்து பேக்கில் வந்துருங்க. பேக் வந்து இப்போ அந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்டில் போட்டு திரும்ப ஆட் போட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இது வந்து பாருங்கள் டிசைன் வேவ் இருக்குது, அதில் எப்படி வந்து பாருங்கள் வேவ் இருப்பு இருக்குது. லாஸ்ட்டாக அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஷேட்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு அந்த வேவ் பேப்பர் ஓப்பன் பண்ணிட்டு பேச கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரும் டெக்ஸ்டோட எண்டில் ஒரு கீப்பரும். இப்போ இந்த எண்ணில் ஆட் பண்ணியோட வேலையை பார்த்தீங்கன்னா 1 வச்சுங்க, செகண்ட் கீப்பர் வந்து கரெக்டாக 1 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கீப்பர் வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து வந்து கீழே வாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீழே வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் விட்டுருங்க, ஸ்பேசிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேசிங் வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு மேலே வாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் 1, கரெக்டாக 1 வச்சுருங்க. மேக்ரிட்டி வந்து 4 இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் நண்பா, ஓகேவா? இப்போ இந்த எஃபெக்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறேன், ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இதில் வந்து அவ்வளோதான், ஓகேவா? ஓகே நம்ம இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து கீப்பர் மட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் பார்த்தா கீழேருந்து மேலே வரும், திரும்ப வந்து மேலேருந்து கீழே போவோம், அது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் விட்டு ஸ்கேல் ஆஸில் இது பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரும் வந்து டெக்ஸ்டோட சென்டரில் ஒரு கீப்பரும் டெக்ஸ்டோட லாஸ்ட்டில் ஒரு கீப்பரும் மொத்தம் வந்து 3 கீப்பர் மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீப்பர் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் கீப்பர் அப்படியே இருக்கட்டும், அந்த லாஸ்ட் இருக்கிற அவட வேலையை வந்து கொஞ்சம் சின்னமாக்கிடுங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை, ஓகேவா? இது நீங்கள் வந்து எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அது ரெண்டு கீப்பர் சென்டர் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு வாலையுமே இந்த மாதிரி இணைச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இங்கிட்டு இதை வச்சுட்டு இந்த மாதிரி இணைச்சி விட்டுருங்க, ஓகேவா? ரெண்டு வாலையுமே இணைச்சி விட்டுறணும், ஓகேவா? மறந்துடாதீங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஓகேவா, நீங்கள் பிரியில் பார்த்தோம்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக நண்பா. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ ப்ரோ நம்ம நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் ரெடி பண்ணுங்க, அடுத்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்று மேலே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள், பாஸ் போட்டு ப்ளஸ் போட்டுருப்பா வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா வந்து காப்பி ஆகிடும்.
காவி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அதே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அனிமஸ் அடுத்து வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போய்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் இது டைப் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காப்பிலேயே பண்ணிவிட்டு படத்தில் எந்த இடத்த ஆரம்பிக்கும் இந்த இடத்த ஆரம்பிக்கும்னா பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் போட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைனுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நம்ம ஓகேவா முடிஞ்சு. இப்போ நான் வந்து சும்மா வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் அட் பண்ணிக்கலாம், ஏதாவது டெம்ப்ளேட். ஓகேவா? ஓகே மிஸ், நான் ஒரு டெம்ப்ளேட் அட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே முன்னாட கிளிக் பண்ணிட்டு ஃபில் காமர்ஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்கில்ல வந்து கரெக்டாக போய்ட்டு ஃபிட் ஆகும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளேன் லிமிட்டில் ஐட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, பிளாக் வந்துடும் மேடம். இப்போ அந்த ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஸோ நீங்கள் பாருங்கண்ணாப்பா. ஸோ நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுமோ ட்ரான்ஸ்லர் மட்டும் லைட்டாக அதை மூவ் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ஸோ பாருங்கள். நீங்கள் ப்ரீல பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்க வரோம். மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ப்ளோர் கொடுத்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ பக்கத்தில் பெல் பட்டிருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி அதை மறக்காமல் ஆளுங்கிற மட்டும் கொடுத்து வச்சிருங்க. மின் இதை மாதிரி உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பபாய்.